அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி அன்னை எல்லா கலைகளுக்கும் அதிபதி. அவள் இன்றைக்கு தரும் ஞானத்தினால்தான் இந்த உலகமே ஆண்டு முழுவதும் நலமாக இருக்கும் என்பது ஐதீகம். எனவே நான் உங்களுக்கு இந்த படத்தில் காட்டுறது கூத்தனூர் கலைவாணி. இது வந்து மாயவரத்துக்கு பக்கத்தில் பூந்தோட்டங்கிற ஊரில் இருக்குது. கூத்தனூர் சரஸ்வதி அம்மன், தமிழ்நாட்டிலேயே கூத்தனூருக்கு, கூத்தனூரில் தான் வந்து சரஸ்வதி அம்மனுக்கு ஒரே ஒரு கோயில் இருக்குது, அது கூத்தனூர் பக்கத்தில் இருக்குது. ஒட்டக்கூத்தர் இங்கே தான் வந்து ராமாயணம் எழுதினார். அவரை தொடர்ந்து கம்பன் கம்பராமாயணத்தை இங்கே தான் முடிக்கிறார். அதுக்கப்புறம் பாரதியார் இந்த கோயிலுக்கு வந்து தான் கவிதைகள் எழுதும் ஆற்றலை பெற்றார்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து பாரதிதாசனும். நானும் விஜயதசமி அன்னைக்கு பல ஆண்டுகளாக இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அதற்குரிய பலனை எனக்கு அந்த கலைவாணி கொடுக்குறா. யூடியூப் பார்க்குற அத்தனை நேயர்களுக்கும் இந்த கலைவாணியோட பூரண அருள் கிடைக்கணும், எல்லா ஞானமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கணும்னு நான் அம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை தொடர்ந்து என்னுடைய என் கூட சிபிஎஸ்சி ஸ்கூலில் வேலை பார்த்தவங்க திருமதி மீனாட்சி, சம்ஸ்கிருத ஆசிரியை அவங்க, என்னுடைய நீண்டகால தோழி. அவங்க அவங்க அப்பாவுக்கு வந்து வயது 91. இன்றைக்கு அவங்க தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. அவங்க பேர் வந்து கேஜி கிருஷ்ணமூர்த்தி. அவங்க அவங்க வந்து இன்னைக்கு அவங்க வந்து அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணுறாங்க பாருங்கள். அந்த வீடியோவும் இதை தொடர்ந்து நான் இன்றைக்கி ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். நேயர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து அந்த பெரியவருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கணும், அம்பாளுடைய ஆசி சேர்ந்து கிடைக்கணும்னு உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.